எரிய மங்கலத்தில் ஸ்ரீ ராகவேந்திர மகிமை. 1991 திருவல்லிக்கேணி சுங்குவார் வீதியில் ஸ்ரீ கிருஷ்ண மந்திரத்தில் ஸ்ரீ ஸ்ரீ வாதிராஜ சுவாமிகள் ஆராதனை கோலாகலமாக நடைபெற்று கொண்டிருந்தது. மனத்தில் ஆயிரம் ஆயிரம் நினைவுகளோடு அந்த அன்பர் அந்த வைபவத்தில் கலந்து கொண்டிருந்தார். வேறொரு இடத்தை காண்பிப்பதாக சொன்னாயே, மாதங்கள் கடந்து கொண்டிருக்கிறதே, எப்போது காண்பிக்கப் போகிறாய் என்று நினைத்தவாறு மடியுடன் நின்றிருந்தவரை பார்த்து ஸ்ரீ ராகராஜராவ், ரங்கநாத் உள்ளே வருகிறீர்களா என்றார். உங்களைத்தான் பஜனா மண்டலி ரங்கநாதரே என்றதும் பரவசமாய் கர்ப்பகிரகத்தின் உள்ளே சென்றார் திரு ரங்கநாத். இதுவரை அன்பர் அன்பர் என்று நாம் குறிப்பிட்டு வந்த ஸ்ரீ ராகவேந்திரா சேவா அண்ட் பஜனா மண்டலியை ஸ்தாபித்த திரு ஜி ரங்கநாத் உள்ளே சென்றார். அவர் கர்ப்பகிரகத்தின் உள்ளே சென்றதை ஜன்னலுக்கு வெளியே ஹரிகதா கேசரி ஸ்ரீ வி எஸ் வெங்கட்ரமணராவ் நின்று கொண்டு கவனித்து கொண்டிருந்தார். ஸ்ரீ ராகவேந்திரரை பற்றியும் மத்வ மத மகனியர்களை பற்றியும் மணிக்கணக்கில் உணர்ச்சி பூர்வமாய் கதா காலக்ஷேபம் செய்யக்கூடியவர் ஸ்ரீ வி எஸ் வெங்கட்ரமணராவ். அவர் கர்ப்பகிரகத்தின் உள்ளிருந்த ரங்கநாத்திடம், இதோ பார், இதுதான் சமயம். மனத்தால் கிருஷ்ணனை பற்றி கொண்டிருப்பதைப் போல இப்போது கிருஷ்ணனின் பாதங்களை கரத்தால் கெட்டியாக பற்றிக்கொள் என்றதும் அதை மனத்துள் வாங்கி கொண்டார். சற்றைக்கெல்லாம் திரை போட்டதும் பஜனா மண்டலி ரங்கநாத் விஎஸ்வி சொன்னதைப் போல கிருஷ்ணரின் கால்களை நன்கு இறுக பற்றி கொண்டு உள்ளுக்குள்ளே நெகிழ்ந்தார். கண்ணா, உன்னடி பற்றி விட்டேன், இனி எதை பற்றியும் நான் கவலை கொள்ளேன் என்று மனம் உருகினார். பூஜைகள் முடிந்து கர்ப்பகிரகத்தை விட்டு வெளியே வந்ததும் ஒருவர் ரங்கநாத்தை நோக்கி வந்து எதையோ காண்பித்து விவரித்து கொண்டிருந்தார். வி எஸ் வெங்கட்ரமணராவும் அதில் கலந்து கொண்டு அதற்கான ஆலோசனைகளை சொல்லிக் கொண்டிருந்தார். ரங்கநாத், இப்போதே அறிவிப்பை செய் என்று விஎஸ்வி துரிதப்படுத்தினார். பக்த ஜனங்களே, இதோ இவர் ஒரு லே அவுட்டை என்னிடம் தந்திருக்கிறார். மொத்தம் 320 கிரவுண்ட் கொண்ட குறிஞ்சி நகர் லே அவுட் இது. பக்தி மார்க்கத்தில் உள்ளவர்கள் எல்லாம் ஒரே இடத்தில் வசிக்கும் வாய்ப்பு இந்த லே அவுட் மனைகளை வாங்குவதால் நமக்கு ஏற்படும் என்று சொல்லி சென்னையிலிருந்து எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது, எப்படி செல்ல வேண்டும் என்பதை எல்லாம் விளக்கி யார் யாருக்கு தேவையோ பதிவு செய்து கொள்ளலாம், மற்ற விபரங்கள் பின்னர் என்றதும் அங்கேயே சில பஜனா மண்டலியினர் எது செய்தாலும் அது சரியாகத்தான் இருக்கும் என்று உடனே பதிவு செய்தனர். அடுத்த நாள் ஸ்ரீ ஸ்ரீ வியாசராஜ சுவாமிகள் ஆராதனை. திருவல்லிக்கேணி ஸ்ரீ வியாசராஜ மடத்திலும் இது குறித்து அறிவித்ததும் அங்கும் சிலர் பதிவு செய்தனர். இத்துணைக்கும் இன்னும் அந்த ரியல் எஸ்டேட் நபரை சந்திக்கவில்லை, இடத்தை பார்க்கவில்லை. ஏதோ ஒரு உத்வேகத்தில் அறிவிப்பு செய்து முன்பதிவும் செய்ய துவங்கிவிட்டனர். சரி, இன்றே சென்று இடத்தை பார்த்து வரலாம் என்று சென்னையிலிருந்து 55 கிலோமீட்டர் தூரத்தில், திருவள்ளூரிலிருந்து 12 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருந்த அந்த லே அவுட்டை சென்று பார்த்தபோது ரங்கநாதிற்கு முதலில் ஒன்றும் புரியவில்லை. பின்னர் பலீரென ஒரு எண்ணம் மின்னலென தாக்கியதும் மெய்மறந்தார். சுற்றிலும் வீடுகள் ஏதுமில்லை. வெற்றிடம், வெற்றிடம், வெற்றிடம். இதே போன்ற வெற்றிடத்தை முன்பே நான் பார்த்திருக்கிறேனே. அன்று கனவில் வந்த இடமல்லவா இது. அந்த முதியவர் வடிவில் வந்து ஸ்ரீ ராகவேந்திரர் காட்டிய இடமல்லவா இது. அப்படியானால் இதுதான் ஸ்ரீ ராகவேந்திரர் காட்டிய இன்னொரு இடமாக இருக்க வேண்டும். நான் இன்னொரு இடத்தில் வந்து சாநித்தியம் கொள்கிறேன் என்று சொன்ன இடம் இதுதான் என்று மெய் சிலிர்த்து அந்த மண்ணை தொட்டு கும்பிட்டு அங்கு கண்ட காட்சியால், அத்துணை பறந்து விரிந்த இடத்தில் அப்படி ஒரு அபூர்வ காட்சியை கண்டதால், அங்குதான் அந்த இடத்தில்தான் ஸ்ரீ குருராஜருக்கு மிருத்திகா பிருந்தாவனம் எழுப்ப வேண்டும் என்பதை ஸ்திரமாக முடிவெடுத்து நேரே அந்த இடங்களை விற்கும் ரியல் எஸ்டேட் நபரை பார்க்க சென்றார். அந்த வெட்டு வெளியில் திரு ரங்கநாத் எதை பார்த்து பிருந்தாவனத்திற்கான இடத்தை முடிவு செய்தார்? கனவினிலே ஸ்ரீ குருராஜர் காட்டிய இடம் அதுதான் என்று அறிந்தபோதே அவர் அடைந்த மகிழ்வு சொல்லி மாளாது. அந்த வெட்டு வெளியில் நீர்பரப்பு ஏதுமில்லாத நிலையில் கிருஷ்ண துளசி செடிகள் குறிப்பிட்ட இடத்தில் தளதளவென வளர்ந்து மண்டி கிடந்ததை பார்த்ததும், இங்குதான், இந்த இடத்தில்தான் ஸ்ரீ கிருஷ்ண ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஸ்ரீ ராகவேந்திர சன்னிதானம் வரவேண்டும் என்று முடிவெடுத்து உடனே அந்த ரியல் எஸ்டேட் நபரின் முன் சென்று நின்றார். நான் ரங்கநாதன். உங்கள் குறிஞ்சி நகர் லே அவுட்டில் உள்ள 320 மனைகளும் எனக்கு வேண்டும். என்ன செய்ய போகிறீர்கள், தொழிற்சாலையா? இல்லை, உங்களிடமிருந்து வாங்கி என் பொறுப்பில் விற்றுத்தரப்போகிறேன். 320 மனைகளையும் தனித்தனி நபர்களுக்கு விற்றுத்தரலாம் என்றிருக்கிறேன். ஒருவரே விற்றுத்தந்தால் எனக்கும் சந்தோஷம்தானே.
ஆனால் ஒரு நிபந்தனை. என்ன நிபந்தனை என்று சொல்லுங்கள். அதற்கான காரணத்தையும் சொல்லுங்கள். நியாயமாய் இருந்தால் ஏற்றுக்கொள்கிறேன். என் குருராஜர் கனவினிலே எனக்கு காட்டிய இடம் உங்கள் லே அவுட்டில் இருக்கிறது. அவருக்கு அங்கு ஒரு மிருத்திகா பிருந்தாவனம் எழுப்ப வேண்டும். அதற்கு ஒரு கிரவுண்ட் இடத்தை இலவசமாக நீங்கள் தர வேண்டும். இதற்கு சம்மதிப்பீர்கள் என நினைக்கிறேன். தனக்காக இலவசமாக கேட்கக்கூடிய உலகில் பிருந்தாவனத்திற்காக கேட்கிறீர்கள். அதனால் சம்மதிக்கிறேன், மனப்பூர்வமாக சம்மதிக்கிறேன் என்றதும் திரு ரங்கநாத் தனது சகாக்களுடன் அல்லும் பகலும் அரும்பாடுபட்டு இரண்டே மாதத்தில் எல்லா மனைகளையும் விற்றுவிட்டார். ஸ்ரீ ராயருக்கு இலவசமாய் இரண்டு மனை கிடைத்தது போக மேலும் ஆறு கிரவுண்டு இடத்தை இவர்கள் வாங்கினார்கள். பூர்ண பிரக்ஞா டிரஸ்ட் என்னும் பெயரில் பத்திரப்பதிவும் செய்தார்கள். இப்படி ஒட்டுமொத்தமாக சத்சங்கமாக பலரும் மனைகள் வாங்கியதும் இதை அறிந்த மற்றவர்களும் தமக்கும் வேண்டுமென கேட்டு துளைத்தனர். இதனால் குறிஞ்சி நகரை ஒட்டி 1996-97 பூர்ண பிரக்ஞா நகரும் பின்னர் ஸ்ரீ குருராஜா நகரும் உருவாகி மொத்தம் அவ்விடத்தில் 700 வீட்டு மனைகளாயின. ஆனால் பாருங்கள் ஆச்சரியம், அங்கிருந்த அனைத்து மனைகளும் தனித்தனி நபர்களுக்கே விற்பனையாகியது. அதுதானே மண்டலியின் ஆசையும். எல்லா மனையும் விற்பனையாகியும் வருடங்கள் ஓடிக்கொண்டே இருந்ததால் இனியும் தாமதப்படுத்தாது அடுத்த கட்ட நடவடிக்கைகளில் இறங்க வேண்டும் என எண்ணினர். அதற்கு முதலில் செய்ய வேண்டியது பணிபுரியும் வேலையிலிருந்து விருப்ப ஓய்வு பெற வேண்டும் என்று தீர்மானித்து அவ்வாறே 2001 ஜூன் மாதம் செய்து முடித்தார் திரு ரங்கநாத். விருப்ப ஓய்வில் வெளிவந்ததும் நேரே தமது சொந்த ஊருக்கு சென்று ஸ்ரீ குருராஜரை பிரார்த்தித்து மேற்கொண்டு தாம் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகளுக்கு வழிகாட்டுமாறு வேண்டினார். நானே வேறொரு இடத்தில் சாநித்தியம் கொள்கிறேன் என்றாய். அதற்கான இடத்தையும் காட்டிவிட்டாய். எப்போது அங்கே எழப்போகிறாய் குருராஜா என்று மானசீகமாக அவரிடம் வேண்டினார். பின்னர் ஒரு குழுவாக 2001 அக்டோபர் நவம்பரில் மந்திராலயம் சென்று ஸ்ரீ ராயரை வேண்டி ஸ்ரீ ஸ்ரீ சுஷுமீந்திர சுவாமிகளை தொழுது தாம் மேற்கொண்டுள்ள பணி பூர்த்தியாக ஸ்ரீ குருராஜருக்கு மிருத்திகா பிருந்தாவனம் அமைவதற்கு எடுத்துள்ள முயற்சிகள் பலிதமாக ஆசி வழங்க வேண்டும் என்று விஜ்ஞாபித்தார். அதை கேட்டு புன்னகைத்துவிட்டு ஸ்ரீ சுவாமிகள் ஜபம் செய்ய துவங்கினார். அப்படி ஜபம் செய்கையில் திரு ரங்கநாத் சுமார் 1.5 மணி நேரம் பாடிக்கொண்டே இருந்தார். ஜபம் முடிந்ததும் நானே பூமி பூஜை செய்ய வருகிறேன் என்று ஸ்ரீ ஸ்ரீ சுஷுமீந்திரர் அருளியதும் ரங்கநாத் ஆனந்த கண்ணீர் வடித்தார். மனநிறைவோடு மந்திராலயத்திலிருந்து வந்து எல்லோரிடமும் இதை பகிர்ந்து கொண்டு வழக்கம் போல் ஆங்காங்கே பஜனைகள் நிகழ்த்தி நிதி திரட்டி கொண்டிருந்தார். 2001 டிசம்பர் மாதம் 11 தேதி மந்திராலயத்திலிருந்து ஃபோன் வந்தது. காட்பாடியில் பிரதிஷ்டை இருக்கிறது, அதை முடித்து கொண்டு 20 தேதி பூமி பூஜைக்கு சுவாமிகள் வருகிறார்கள், ஏற்பாடுகள் செய்துவிடுவோம் என்று செய்தி வந்ததும் பஜனா மண்டலி உறுப்பினர்கள் அனைவரிடமும் ஆனந்தம் பரவியது. மீண்டும் மறுநாள் டிசம்பர் 12 தேதி மந்திராலயத்திலிருந்து டிசம்பர் 20 பூமி பூஜைக்கு சுவாமிகள் வருவதாக சொன்னோம் அல்லவா, அதற்கு முதல் நாள் அதாவது டிசம்பர் 19 அன்றே அங்கு வந்துவிடுவார்கள், அதற்கான ஏற்பாடுகளை செய்யவும் என்று சொன்னதும் இன்னும் துரிதமாயினர். ஏனெனில் இடையில் ஒரு வாரமே இருந்தது. 700 வீட்டு மனைகளும் காலி மனைகளாய் இருப்பதால் காட்டினை போல் செடி கொடிகள் இருந்ததால் அதை சரி செய்து பிருந்தாவனம் எழும் இடத்தில் மட்டும் ஷாமியானா போடலாம். ஆனால் சுவாமிகளை அங்கு தங்கு வைக்க ஏற்பாடுகள் செய்ய இயலாது என்று முடிவெடுத்து திருவள்ளூரில் ஒரு கல்யாண மண்டபத்தில் தங்க வைக்க ஏற்பாடாகியது. அதன்படி 19/12/2001 அன்று திருவள்ளூர் சத்திரத்தில் தங்கியிருந்த போதுதான் நங்குநல்லூரில் நட்சத்திர சாந்தி யாகம் செய்ய வேண்டுமென்று, அதுவும் அடுத்த 2 இடைவெளியில் செய்ய வேண்டுமென்று திரு MRR இடம் ஸ்ரீ சுவாமிகள் ஆணையிட்டதையும் அந்த வைபவத்தில் எனக்கு சுவாமிகள் பட்டமளித்ததையும் ஸ்ரீ ராகவேந்திர மகிமை 5 பாகத்தில் எழுதியிருந்தேன் அல்லவா. 19 மாலை நிகழ்ச்சி முடிந்து 20 தேதி காலை ஸ்ரீ சுவாமிகள் சகலவித மரியாதைகளுடனும் வரவேற்கப்பட்டு ஸ்ரீ சுவாமிகள் கையாலேயே கடப்பாறை எடுத்து தோண்டி கொல்லுரை எடுத்து பூமி பூஜை போடப்பட்டதை அந்த வெட்ட வெளியில் 600 பேருக்கு மேல் அமர்ந்து பார்த்து கொண்டிருந்த போது அங்கே மேலும் ஒரு அற்புதம் நிகழ்ந்தது. பூமி பூஜை முடிந்து ஸ்ரீ சுவாமிகள் அனுகிரக வச்சனம் செய்யும் போது இங்கே ராயர் கட்டாயம் வருகிறார். இன்னும் 1.5 வருடத்தில் அதாவது 18 மாதத்தில் இங்கே ராயர் வருகிறார்.
நானே வந்து பிரதிஷ்டை செய்கிறேன் என்று சொன்னபோது காற்றென்றால் அப்படி ஒரு பேய்காற்று வீசி ஷாமியானாவே தூக்கி கொண்டு போனது. பார்த்தீர்களா, நான் சொன்னதற்கு வாயு தேவரே சாட்சி சொல்வதை போல் காற்றடித்ததல்லவா என்ற போது அங்கு கூடியிருந்தோர் செய்த கரகோஷம் அந்த வாயு தேவனுக்கே கேட்டிருக்கும். அப்படி ஒரு பலமான கரகோஷம். இதன் பின்னர் பூர்ண பிரஜ்ஞா நகராக இருந்ததை கிருஷ்ண பூர்ண பிரஜ்ஞா நகராக மாற்றினர். ஏனெனில் அங்கு கிருஷ்ண துளசி மண்டி கிடந்ததோடு ஸ்ரீ கிருஷ்ண, ஸ்ரீ ஆஞ்சநேய, ஸ்ரீ ராகவேந்திர சன்னிதானம் அமைப்பதென்று தீர்மானித்திருந்தனர் அல்லவா? அதற்கு தலைவர், உபத்தலைவர் என்று முக்கியஸ்தர்களை நியமித்து வெகு ஜரூராக வேலைகள் நடக்க துவங்கியது. மந்திராலயம் உடுப்பி, பெங்களூர், மைசூர் என்று பல இடங்களுக்கும் சென்று உஞ்சவிருத்தி பஜனை செய்து பிருந்தாவன கட்டுமானத்திற்கு நிதி சேர்த்தனர். இதிலும் முதல் உஞ்சவிருத்தி மந்திராலயத்தில் துவங்கும் போது மூல பிருந்தாவனத்தின் முன்பு மந்திராலய மடாதீசர் முதன்முதலாய் தந்த நிதி பெரும் நிதியாய் வளர்ந்து பல்வேறு அற்புதங்களை பலருக்கும் நிகழ்த்தி அவையெல்லாம் பிருந்தாவன பிரதிஷ்டைக்கு தோதாய் அமைந்ததெல்லாம் ஸ்ரீ குருராஜரின் கருணையன்றி வேறென்ன? பிரதிஷ்டைக்கான பிருந்தாவனம், பஞ்சலோக விக்கிரகங்கள் எல்லாம் தயாராகி ஸ்ரீ ஸ்ரீ சுஷுமேந்திர தீர்த்தர் அருளிய அதே 18 மாதத்தில் அங்கே அவரது கரகமலங்களாலேயே மிருத்திகா பிருந்தாவனம் பிரதிஷ்டையாகி வாயுதேவர் சாட்சி சொன்னதை நிஜமாக்கியது. 2003 ஜூலை மாதம் 2 பிரதிஷ்டையான போது மேல் கோபுரத்தின் மீது நின்று நான் 4 பக்கங்களிலும் பார்த்தபோது கண்ணு கெட்டிய தூரம் வரை வீடு ஏதுமே தென்படவில்லை. நூலின் முதலில் உள்ள வண்ணப்பக்கங்களை பார்த்தால் இதை நீங்களும் உணர்வீர்கள். வினோதத்தை பாருங்கள். முதலில் குடியிருப்புகள் நிறைய வந்து அதன் பின்னர் ஒரு சங்கம் அமைத்து பல வருடம் முயற்சித்து ஒரு பிருந்தாவனம் எழுவதுதான் பெரும்பாலும் நடப்பது. ஆனால் இங்கோ மக்கள் குடியிருப்பின்றி ஸ்ரீ ராகவேந்திரர் தன்னந்தனியே முதலில் எழுந்திருப்பது மிக மிக அசாதாரணம் அன்றோ? ரங்கநாத்திற்கு கனவிலே காட்டி ஸ்ரீ சுவாமிகளால் பூமி பூஜை போடப்பட்ட இடம் சென்னையிலிருந்து 55 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தும் கூட இப்படி திட்டமிட்டபடி ஸ்ரீ குருராஜர் அங்கே எழுந்ததற்கு காரணம் என்னவாக இருக்கும்? ஒன்றல்ல, இரண்டல்ல, அநேக காரணங்கள். ஸ்ரீ ராகவேந்திரர் தாம் இன்னும் 700 பிருந்தாவனத்துள் ஜீவனோடு இருந்து கொண்டு அருள்வேன் அதன் அறிகுறியாய் 700 மிருத்திகா பிருந்தாவனங்கள் நாடெங்கும் தோன்றும் என்றாரே. அதிலே ஒரு பிருந்தாவனம் என்பது மட்டுமல்ல, தனது 700 பிருந்தாவன வாசத்தை நினைவுபடுத்தும் வகையில் இங்கே 700 வீட்டு மனைகள் அமைக்க வைத்தார் என்பது ஒரு காரணம். இவ்விடத்தில் இருந்து 17 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு அழகிய பழங்கால ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி ஆலயம் உள்ளது. அது ஸ்ரீ கிருஷ்ணதேவராயர் காலத்தியது என்பதற்கு சான்றுகள் உள்ளன. ஸ்ரீ கிருஷ்ணதேவராயர் புனரமைத்த ஆலயங்களில் பெரும்பாலானவை அவரது ராஜகுருவும் ஸ்ரீ ராகவேந்திரரின் முந்தைய அவதாரமான ஸ்ரீ வியாசராஜரின் ஆணையினால் செய்யப்பட்டவை. அப்படி அந்த ஆலயத்திற்கு வந்தபோது ஸ்ரீ வியாசராஜ விஜயம் இங்கும் நிகழ்ந்திருக்கும் என்பது இன்னொரு காரணம். ஸ்ரீ வியாசராஜராய் இருந்தபோது வந்து தங்கிய இடத்தில்தான் தற்போது ஸ்ரீ ராகவேந்திர பிருந்தாவனம் அமைந்துள்ளது என்பது மற்றொரு காரணம். திருவள்ளூருக்கு அருகில் காக்கலூரில் வியாசராஜரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட கம்பீரமான ஸ்ரீ முக்கிய பிராணர் ஆலயம் உள்ளது. அதலால் இவ்விடத்தில் ஸ்ரீ வியாசராஜ சஞ்சாரம் இருந்திருக்கிறது என்பது ஐயந்திரிபர விளங்குவது மேலும் ஒரு காரணம். ஸ்ரீ பிரஹ்லாதர் யாகம் செய்த இடத்தில் ஸ்ரீ ராகவேந்திரரின் மூல பிருந்தாவனம் மந்திராலயத்தில் அமைந்தது போல் ஸ்ரீ வியாசராஜரின் ஸ்ரீ வாயுதேவரின் விசேஷ சாநித்தியம் உள்ள இடத்தில் ஸ்ரீ ராகவேந்திரரின் மிருத்திகா பிருந்தாவனம் இங்கு எழுந்துள்ளது என்பது நிஜம். திரு ரங்கநாத்திடம் ஸ்ரீ குருராஜர் அவரது சொந்த ஊரில் முன்பே சொன்னது போல நான் இங்கு மட்டுமல்ல இன்னொரு இடத்திற்கும் வருவேன் என்பதை மெய்ப்பிக்கும் வகையில் ஸ்ரீ வாயு பகவான் பூமி பூஜையின் போது சுழற்காற்றால் வெளிப்படுத்தினார் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆமாம், ஆரம்பத்திலிருந்தே சொந்த ஊர், ஆச்சாரமான ஊர், நேம நிஷ்டைப்படி நடைபெறும் பிருந்தாவனம் உள்ள ஊர் என்றெல்லாம் சொல்லி வருகிறீர்களே, அங்கு செல்லத்தான் வேண்டாம், நினைத்தாவது பார்க்கலாம் அல்லவா? அது எந்த ஊர் என்கின்ற கேள்வி உங்களில் சிலருக்கு எழுகிறதல்லவா? அந்த ஊரின் பெயர் குஞ்சுமேடு. சிதம்பரத்திற்கு அருகிலுள்ள குஞ்சுமேடு.
கோழி தன் குஞ்சுகளை எப்படி தன் இறக்கைக்குள் வைத்து பாதுகாக்குமோ அவ்வாறே எங்கிருந்து தன்னை நினைத்தாலும் இந்த குஞ்சுமேடு ராயர் தம் பக்தர்களை காத்தருள்வார். பொது ஜனங்கள் அவ்வளவாக வராமல் எப்படி ஏகாந்தமாய் குஞ்சுமேட்டில் இருக்கிறாரோ அதற்கு எதிர்மறையாய் திருவள்ளூர் அருகில் எரேமங்கலம் கிராமத்தில் பூர்ண பிரஜ்ஞா நகரில் வெகு ஜனங்கள் வந்து தரிசிப்பதற்காக ஏகாந்தமாய் அமர்ந்திருக்கிறார். இன்னும் சில வருடங்கள் கழித்து அங்கே வீடுகளும் சேவா அண்ட் பஜனா மண்டலியினரின் டிரஸ்டின் எதிர்கால திட்டத்தில் உள்ள முதியோர் இல்லம், நூலகம், வித்யாபீடம், மினி கல்யாண மண்டபம் போன்றவை வந்துவிட்டால் இப்போது பார்ப்பதை போன்ற ஒரு சூழல் அப்போது வாய்க்காதல்லவா? அதனால் இப்போதே சென்று தரிசியுங்கள். திருவள்ளூரிலிருந்து 12 கிலோமீட்டர் T84A பஸ்ஸில் குறிஞ்சி நகர் செல்லலாம். அருகிலுள்ள ரயில் நிலையம் கடம்பத்தூர், 5 கிலோமீட்டர். குழுவாக வாகனங்களில் சென்றால் விரைவாக தரிசித்து வரலாம். பிரதி மாதம் ஒரு ஞாயிறன்று ஸ்ரீ ராகவேந்திர சேவா அண்ட் பஜனா மண்டலியினரே குறிப்பிட்ட சில பிருந்தாவனங்களிலிருந்து வேன்களை இயக்குகிறார்கள். கீழ்கண்ட தொலைபேசியில் தொடர்பு கொள்ளலாம். ஜி ரங்கநாத் 2844-7181, ஜி வராகமூர்த்தி 2844-5420. ராமருக்கு எப்படி ஒரு லக்ஷ்மணரோ அவ்வாறே திரு ரங்கநாத்திற்கு தம்பியாய் வந்த வாய்த்தவர்தான் ஸ்ரீ வராகமூர்த்தி. இந்த குஞ்சுமேடு சகோதரர்கள் மூலம் குருராஜன் இன்னும் இன்னும் நிறைய சாதனைகள் மக்களுக்கு பயன்படும் வகையில் நிகழ்த்தி வருகிறார். எரையாமங்கலத்து ராயர் நாளும் நாளும் நிகழ்த்தும் மகிமைகள் நிறைய நிறைய. நமக்குத்தான் எழுதுதற்கு இந்நூலில் இடமில்லை. எரையமங்கலத்தை கன்னடத்தில் ஈராயர மங்கலம் என கொள்ளலாம். அதாவது இந்த ராயரின் மங்களமான எரையமங்கலம் என கொள்ளலாம். எப்படி கடற்கரையில் பாட ஆரம்பித்தவர்களை தானே முன்னின்று முறைப்படுத்தி சங்கம் அமைக்க வைத்து சேவை செய்ய வைத்து இடத்தை காட்டி வைத்து தானே வந்து அமர்ந்து கொண்டாரோ அதுபோல் இந்த எரையமங்கலம் சென்று தரிசித்து வந்தால் நாம் வெறுமனே இருந்தாலும் நம்மை சரியானபடி இயக்கி நமக்கு அருள்வார் ஸ்ரீ குருராஜர் என்பது பல்லோர் வாழ்வில் நிகழ்ந்து வரும் சத்தியமான உண்மையாகும். இன்னொரு இடத்தில் நான் சாநித்தியம் கொள்வேன் என்று ரங்கநாத்திற்கு சொல்லி எரையமங்கலத்தில் எழுந்தருளியது போல் நான் இங்கு வந்து அமர வேண்டும் என்று ஒரு அம்மையாரிடம் மிக உரிமையாக கட்டளையிட்டு அதே போல் எழுந்தருளவும் செய்கிறார் ஸ்ரீ குருராஜர். அந்த நிகழ்ச்சியைத்தான் நாம் அடுத்ததாக காணப்போகிறோம். சென்னையின் முதல் ராகவேந்திர மிருத்திகா பிருந்தாவனம் எது என்று கேட்டால் பெரும்பாலானோர் திருவல்லிக்கேணி என்றுதான் சொல்வர். திருவல்லிக்கேணியில் 1973 வருடம்தான் பிரதிஷ்டையாகியது. ஆனால் நாம் அடுத்து காண உள்ள பிருந்தாவனம் திருவல்லிக்கேணிக்கு 27 வருடங்கள் முன்பே பிரதிஷ்டையான முதல் மிருத்திகா பிருந்தாவனம். சென்னையில் உள்ள பலருக்கே இந்த விஷயம் தெரியாது. அப்படியானால் அந்த பிருந்தாவனம் எது என்று எங்களுக்கு எப்படி தெரியும் என்கிறீர்களா? தொடர்ந்து படித்தால் தெரிந்துவிட போகிறது.